கவத்திற்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கவம் என்பது மேல் சுவாச மேல் ரெண்டு ஓட்டை இருக்கும், மூக்கு ஊவச்சிரு, அதிலிருந்து சங்கிலி தொடர் போல் கவம் வந்துகிட்டே இருக்கும். உள்ள தங்கி காத்த தங்கி இருந்தால் நெஞ்சில் இருப்பது கோழை, மேலும் மேலும் உற்பத்தி ஆகுது ஈலை, ஈலை இருமல் சொல்லுவோம். அப்போ ரெண்டுலாம் அறுத்துறான், கவம் அற்றுப்போகும், கோழை அற்றுப்போகும், ஈலை இருமல் அற்றுப்போகும். அப்போ ஈலை ஒரு மனிதனை கொல்லுவது கவம், அந்த நெஞ்சில் வச்சு அடைச்சிக்க கவம் கட்டுக்குச்சின்னு சொல்லுவான். அப்போ இந்த கவம் ஏன் கட்டுது? உள்ளே அக்னியை முறைப்படி மூலக்கணையில் ஏற்றிக்கிட்டே இருந்தால் கவத்தை அறுத்துடும். கவம் இவனுக்கு இருக்காது, அவன் தான் தவம், மிகப்பெரிய தவசி. அப்போ உள்ளே காத்து தங்கி விட்டது ஆசான் கிருபையால். காத்தா தங்கியது, தலைவனும் தங்குகிறான் உள்ளே. என்னையா இவ்வளோ பிரிய மகான், எட்டுத்துக்கும் பொருள் படைத்த எந்தை, உலகமெல்லாம் கைக்கு போணங்கக்கூடிய தலைவன், உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய தாய் போன்ற தலைவன் ஞான பண்டிதன். என்னைய அட்டத்துக்கும் புகழ் படைத்த நீ, சாதாரண நரன் நாயினும் கேடாக எனக்கு என்னையும் மதித்து என் உள்ளே தங்கிவிட்டாயே, என்னையா நியாயன்? இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இல்லையா? பல ஞானிகளுக்கு தொண்டு செய்திருக்கிறேன், பல ஞானிகள் தொண்டு ஆசி பெற்றிருக்கிறேன். அந்த ஆசி காரணமாகவும் மேலும் உனக்கு புறாதாரம் தந்தால் இருக பற்றி கொள்ள மாட்டாய், பொறிவுடனே கட்டுவாய், பொறிவுடன் அடக்கி நீ உன்னை காப்பாற்றுவாய், புண்ணியவான், எங்கள் ஞானிகள் திருவடியை பூஜை செய்திருக்கிறாய். அதற்காக எட்டுத்துக்கும் புகழ் படைத்த, ஒப்பில்லா புகழ் படைத்தவன் நான். ஞான படிதன்னு சொன்னாலே எவன் சொல்லுகிறானோ அவன் பாவத்தை பொடியாக்கக்கூடியவன் நான். அப்பேற்பட்ட எட்டுத்துக்கும் புகழ் படைத்த நான் என்னை மட்டும் எல்லா இடத்திலும் மலையில் தான் வைத்திருப்பார்கள். பழனி, திருப்பரங்குன்றம், திரு இப்படி பல இடத்தில், பல இடத்தில் மேலே தான் வைத்திருப்பாய். என்னை ஏன் எல்லோரும் கீழே, எல்லா தெய்வங்களும் கீழே வைத்திருக்கான், என்னை மட்டும் மேலே வைத்திருக்கான் என்றால், நான் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தின் ஞானம் என்ற பேச்சுக்கே இருக்காது. என் திருவடியை பற்றினால் போதும், என் திருவடியை பற்றினால் சரி, என்னுடைய தொண்டர்கள், என் தீடர்கள் அத்தனை பேரும், 9 குடிபேர் என் சீடர்கள், அகத்திய முதல் நந்தீசன் வரை, புஜண்ட மகரேஸ்வரர் என் தீடர்கள், அவர்கள் திருவடியை பற்றினாலும் எனக்கு தெரியும். ஆக அப்படி பூஜை செய்ததன் காரணமாகத்தான் பொல்லாத காமதேகமாகிய உன் உடம்பில் முற்று பெற்ற முனிவனாகிய என் உடம்பு 1008 ஒளி உடம்பு பெற்றவன் நான். அப்பேற்பட்ட தலைவன், நீ செய்த பூஜையின் காரணமாகவும் புண்ணியத்துக்காக உன் உடம்புகளை தங்குகிறேன், தங்கி உடம்புல உன்னை கெடுக்கக்கூடிய காம விகாரத்தை பொடி பொடி செய்திருக்கிறேன். கவம், கோலை, ஈலை, இருமல் எல்லாம் பொடிபடுத்தி விடுவேன். அப்போ காமத்தையும் பொடியாக்குவேன், கவம் கோலையும் பொடியாக்குவேன். இந்த தேகத்தை, உன்னுடைய தேகத்தை நான் மாற்றுவேன், என் தேகம் மாதிரி உன்னை ஆக்குவேன். தட்டொக்க மாற்றினான் தண்ணியை நீண்ணா, நீ என் பேர் எங்கள் வாழ் அன்பு கொண்டதினால் ஒப்பட்ட தலைவனாகிய காமவிகாரமற்றவன், என்றும் அழிவில்லாதவன், கெட்டதெல்லாம் தரக்கூடியவன், ஈரேழு போனவக்கம் நொடிப்புழு வருவன், அண்டமெல்லாம் நொடிக்குழு வருவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.